அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நாங்கள் எல்லோரும் நல்லாயிருக்கோம். லாஸ்ட் வீடியோ போட்டே 2 வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு, வீடியோ கண்டினியூஸாக போட முடியல, கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்தது, அதனாலே இவ்வளோ கேப் இட்டாச்சு. ஸோ இன்னைக்கு வீடியோவில் வந்து எங்கள் குட்டி ஜியானாவோட பர்த்டே விலாக் தான் ஷேர் பண்ணியிருக்கேன். பர்த்டேக்கு போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாத்தையும் தான் எடுத்து வச்சுக்கிட்டு இருந்தேன். ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு அயன் பண்ண வேண்டியதெல்லாம் அயன் பண்ணி வச்சுட்டேன். இப்போ தான் ஜியானா பிறந்த மாதிரி இருந்தது, அதுக்குள்ளேயே ஒரு வயசு ஆயிடுச்சு. ஜியானா யாருன்னு சொல்லிட்டு விலாக் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு சொல்லிக்கிறேன், நாத்னா பொண்ணோட பொண்ணு தான் ஜியானா. ஸோ போட்டுட்டு போகிற ட்ரெஸ் எல்லாத்தையுமே அயன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சண்டே, அடுத்த நாள் வந்து ஸ்கூலுங்கிறதுனால பிள்ளைங்க போட்டுட்டு போகிற ஸ்கூல் ட்ரெஸ் எல்லாத்தையுமே அயன் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டோன்னா அப்புறம் வந்து பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டம்தான், ஏன்னா வர்றதுக்கே ரொம்ப லேட் ஆயிரும், டயர்டில் வந்து பண்ண மறந்துடும், அதனாலே கையோடையே அயன் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு அயன் பண்ணி வச்சுட்டேன். எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நாங்களுமே எல்லாரும் ரெடி ஆகிட்டோம். ரெடி ஆகிட்டு கொஞ்சம் வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தோம், ஏன்னா அங்கே போயிட்டு இந்த அளவுக்கு மேக்கப்லாம் இருக்குமான்னு தெரியாது. ஸோ ஜெய்னபுமே பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க. ஜெய்னப் அலிசாக்கு வந்து சேம் அவுட்ஃபிட் தான் வாங்கியிருந்தோம், இவங்களுக்கு மட்டும் இல்லை அம்ரீனுமே இதே அவுட்ஃபிட் தான். ஸோ அதுவுமே உங்களுக்கு காமிக்கிறேன். சாசியா இஃபாவோட அவுட்ஃபிட் மட்டும்தான் வேறு மாதிரி, ஏன்னா இவங்களுக்கு முதல்லே வாங்கிட்டோம். ஸோ அதனாலேயே அவங்க மூணு பேருக்கும் ஒரே மாதிரி அமைஞ்சனால ஒன்றாவே வாங்கியாச்சு. எல்லோரும் ரெடி ஆகிட்டு பர்த்டே பார்ட்டிக்குமே கிளம்பியாச்சு. பர்த்டே ஸ்டேஜ் எல்லாமே ரொம்பவே அழகாக டெக்கரேட் பண்ணி வச்சுருந்தாங்க. பர்த்டே பார்ட்டியோட தீம் பார்த்திங்கன்னா ஒயிட் அண்ட் ப்ளூவில் தான் வச்சுருந்தாங்க. ஸோ டெக்கரேஷன் எல்லாமே வெளியில் சொல்லலை, வீட்டிலையே வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி எல்லா டெக்கரேஷனுமே ஆன்லைனில் தான் ஆர்டர் பண்ணி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. அவுட்புட் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. இந்த டெக்கரேஷனில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது வந்து இந்த பர்த்டே மந்த்தை வச்சு ஃபோட்டோ போட்டிருந்தது தான். ஸோ நியூ பார்ன்லேருந்து 1 மந்த்லேருந்து இப்போ வரைக்கும் எல்லா ஃபோட்டோஸுமே வந்து பிரிண்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ ரொம்பவே அழகாக இருந்தது. அம்ரீனுக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ மூணு பேரையும் வச்சு ஒரே மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோஸுமே எடுத்திருந்தேன். பிள்ளைங்க எல்லாத்தையுமே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு நம்ம பர்த்டே பேபி ஜியானாவை ஃபோட்டோ எடுக்கலான்னு பார்த்தா ஒரு போஸ்ட் கூட ஒழுங்காக கொடுக்கல, ஏன்னா அந்த கூட்டத்தில் வந்து உட்காரவே மாட்டேன்ட்டா. ஸோ கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ கிளிப்ஸ் மட்டும் எடுத்து அதை தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டு இருக்க நேரத்தில் இங்கே கேக்குமே வந்துருச்சு. கேக்கோட கலருமே பார்த்தீங்கன்னா தீமோட வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி தான் ஆர்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒயிட் அண்ட் ப்ளூவில் தான் கேக்குமே இருந்தது. கேக் கட் பண்ணுறதுக்கு பிள்ளைங்க எல்லாருமே ஸ்டேஜில் வந்து போய் நின்றுருந்தாங்க. நம்ம ஜியானாக்கு வந்து க்ரௌடும் நாய்ஸும் சுத்தமாக பிடிக்காது, ஸோ அதனாலே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கிராங்கியாக தான் இருந்தா அன்னைக்கு. ஸோ ரொம்ப லேட் பண்ணாமல் கேக் மட்டும் சீக்கிரமாக கட் பண்ணியாச்சு. அன்னைக்கு கேக் வந்து பார்த்தீங்கன்னா சாக்லேட் கேக் தான் இருந்தது. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்தது. ஸோ கேக்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்து எல்லாருமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஃபோட்டோஸ் வந்து எடுத்துக்கிட்டாங்க. கேக் கட்டிங்லாம் முடிஞ்ச கையோடைய பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா இருக்கிற ஸ்னோ ஸ்ப்ரே பலூனை வச்சு விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க. குரூப் ஃபோட்டோஸ் எல்லாருமே எடுத்துக்கிட்டோம்.
குரூப் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அடுத்து சாப்பிட்றதுக்கு வந்து போயிட்டோம். ஃபஸ்ட்டு வந்து பிள்ளைங்க எல்லாத்தையும் சாப்பிட உட்கார வச்சாச்சு. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை தான் ஃபஸ்ட்டு சாப்பிட விட்டுருந்தோம். டின்னர் வந்து பஃபே ஸ்டைலில் தான் செட் பண்ணியிருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு தகுந்த மாதிரி என்ன வேணுமோ நம்ம எடுத்து வச்சு சாப்பிட்டுக்கலாம். சாப்பாடு எல்லாமே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ சலாது, நான், சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், பட்டர் பன்னீர் நான், சிக்கன் மசாலா, பப்பட், அப்புறம் வந்து குலாப் ஜாமுன் வச்சுருந்தாங்க. எல்லா ரெசிபீஸ்க்குமே பேர் வந்து இந்த மாதிரி கீழே எழுதி போட்டிருக்காங்க. ஸோ நாங்களுமே எங்களுக்கு தேவையானது எல்லாமே எடுத்துகிட்டு சாப்பிட உட்காந்துட்டோம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த மாதிரி எல்லோரும் சேர்ந்தது வந்து இந்த கெட் டுகெதர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து குலாப் ஜாமுன் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தோம். குலாப் ஜாமுன் சாப்பிட்ருக்கையிலே நம்ம ஜியானாவுக்குமே கொஞ்சம் டேஸ்ட் பண்ணுறதுக்கு கொடுத்தாச்சு. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அடுத்து வந்து மேலே வந்து கிளம்பிட்டோம். மேலே போயிட்டு ஸ்டேஜை பார்த்தோன்னா ரொம்பவே ஷாக் ஆகிட்டோம். என்னடா நம்ம பார்த்துட்டு போன ஸ்டேஜாக அந்த மாதிரி தான் ஃபீல் இருந்தது. ஏன்னா ஒரு டெக்கரேஷன் கூட அங்கே இல்லை, எல்லா பலூனையும் பிள்ளைங்க உடைச்சிட்டாங்க. பாட்டு போட்டு பிள்ளைங்கெல்லாம் கொஞ்சம் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருந்தாங்க. ஆடுறதை பார்த்துட்டு ஜியானாவுமே ஒரே ஆட்டம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்களுமே அங்கே கொஞ்ச நேரம் பேசிட்டு டைம் ஆனோடனே அங்கேருந்து கிளம்பிட்டோம். எப்போதுமே சண்டே நாளே பிள்ளைங்களை வந்து வெளியில் கூட்டிகிட்டு போயிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பர்த்டே பார்ட்டிக்கு வந்துட்டோம் இல்லையா, ஸோ அதனால் எங்கேயுமே கூட்டிகிட்டு போக முடியல. ஃபலூதா சாப்பிட போகலான்னு சொன்னோடனே சரின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ எப்போதுமே நாங்கள் சரஸ் ஃபலூதாவில் சாப்பிடுவோம் இல்லையா, ஸோ அந்த இடத்துக்கு தான் வந்திருந்தோம். சாசியாக்கு வந்து இந்த ஃபலூதா வந்து ரொம்பவே பிடிக்கும். வேறு எங்கே வாங்கி கொடுத்தாலும் அவ்வளோ விரும்பி சாப்பிட மாட்டான். இங்கே உள்ள ஃபலூதா வந்து ரொம்பவே விரும்பி சாப்பிடுவான். ஸோ சாசியாக்கு ஃபலூதாலாம் வாங்கி கொடுத்துட்டு நான் வந்து எதுவுமே சாப்பிடக்கூடாதுன்னு தான் நினச்சிருந்தேன். ஆனால் இங்கே வந்து இந்த பாதாம் மில்க் ரொம்பவே நல்லாயிருக்கும், ஸோ அது மட்டும் வாங்கி குடிச்சிருந்தேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்கேருந்து வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வ்ளாக் வந்து ரொம்பவே குட்டியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ வந்து அவ்வளோதான் ஷூட் பண்ணியிருந்தேன், ஏன்னா ஃபோனில் அவ்வளோ சார்ஜும் இல்லாமல் இருந்தது. ஸோ எவ்வளோ வீடியோ கிளிப்ஸ் எடுத்திருந்தனோ அந்தளவுக்கு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த பர்த்டே விலாகும் மெமரிஸாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு தான், சின்னதாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு எடிட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.